ஆனா நீங்களே பேசுறீங்க கரூர்ல இந்த செந்தில் பாலாஜியை கைது செய்யாம விட மாட்டேன்னு அந்த செந்தில் பாலாஜி பக்கத்துல உட்கார வச்சிருக்கிற அமைச்சர் ஆகிருக்கு தம்பி இந்த விட கேவலம் உலகத்தில் எதுவுமே கிடையாது அதே மாதிரி தான் நம்ம ஊர் மண்ணுக்கு சொந்தக்காரர் பெரிய பாரம்பரியம் மிக்கவர் நம்ம நிதியமைச்சர் मर्याद आफीस पटम उन्नक बीजेपी ஒரு டீயே குடிச்சிட்டு ஒரு பிஸ்கட் சாப்பிட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க கம்யூனிஸ்ட்.
அப்பெல்லாம் வெட்டி விட்டது கொங்கையோட வாழ்ந்தது இப்ப 27 கோடிக்கு போயிட்டாங்க அப்புறம் எங்க வாழ்வாங்க எல்லாத்துக்கும் தலையாட்டிதான் காங்கிரஸ் பத்தி நான் பேச வரல செத்து போன கட்சி இருந்தாலும் இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து எப்படியாவது அழிந்து விட வேண்டும் பிரதமர் மோடிஜி அவர்கள் மோடி எதிரியா பிஜேபி எதிரியா அதை சொல்லு பிஜேபியில மோடிஜி இன்னொருத்தன் தலைவனா ரெடியா இருக்கான் ஞாபகம் வச்சுக்க ஏன்னா நல்ல தலைவனுக்கு அறிகுறி இன்னொரு தலைவனை உருவாக்குவதுதான் அப்படிப்பட்ட இயக்கம் தான் பிஜேபி இல்லைன்னு சொல்ல சொல்லு எல்லாரும் கூட்டணியை சேர்ந்து செய்யணும்னு சொல்றாங்க அதுக்கு ஐயா மோடிஜி அவர்கள் ரொம்ப சாதாரணமா சொல்றாரு ரொம்ப சாதாரணமா சொல்றாரு என்னை தோற்கடிக்க வேண்டும் என்றால் பெரிய கூட்டணி எல்லாம் வச்சு அமைச்சு குழப்பிக்காதீங்க நீங்க என்னை விட நல்ல தேசியவாதி என்னை விட நல்ல இந்தியாவை பிரிய உள்ளவன் என்று சொல்லுங்கள் நானே தோற்று விடுகிறேன் ஏன்னா சென்னையில என்னை பழிவாங்குவதற்காக அந்த டப்பிங் யூனியனில் நான் தலைவராக இருக்கிறேன் 24 யூனியனில் நான் ஒரு யூனியன் தலைவராக இருக்கிறேன் எப்படியாவது வாழ்வாரியை நீக்க வேண்டும் முதலமைச்சர் அல்ல கீழ்மட்டத்தில் இருப்பவர் எப்படியாவது நீக்க வேண்டும் என்று ரெஜிஸ்ட்ராரிடம் பகிர்ந்திருக்கிறார்கள் நீக்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும் இதனால் நம்மெல்லாம் எப்படின்னா தூக்கி எரியும் போது அது கல் என்று நினைப்போம் ஆனால் அது வைரக்கல் என்று தெரிந்திருப்போம் அவர்களுக்கு அதனால் நம்மை தூக்கி எறிய மாட்டார்கள் இருந்தாலும் சிரமம் கொடுப்பார்கள் நாங்கள் வந்தவுடன் இந்த இந்த ஆலைகளை நடத்தும் திமுக காரர்களை மூட சொல்வோம் சொன்னாங்க எதை சொன்னாங்க எப்போ மூடுறது வந்துட்டீங்கல்ல மூட சொல்லுங்க கேட்கணும் இந்த வைகோ மாறிடுன்னு சொன்னாங்க என்ன வைகோ திரும்ப ஓடுங்க கூடாத பருவம் அவர்கிட்ட கேட்கிறேன் இப்போ ஒரு பருவம் விடுறா இப்ப 12 பருவம் விடுறா செந்தில் பாலாஜியை கைது செய்யாமல் விடமாட்டேன் அந்த செந்தில் பாலாஜியை பக்கத்தில் உட்கார வச்சுருக்கணும் அமைச்சர் ஆகிட்டு இருக்கணும் இதை விட கேவலம் உலகத்தில் எதுவுமே கிடையாது